हेलो स्टूडेंट्स वेलकम टू हिबा मैक्स 10th स्टैंडर्ड मैक्स चैप्टर 7 एक्सरसाइज 7.1 8th क्वेश्चन पाकलाम द रेडियस ऑफ अ स्फीयर इंक्रीज्ड बाय 25% फाइंड द पर्सेंटेज इंक्रीज इन इट्स सरफेस एरिया और स्पियर इत स्पियरो रेडियस वो इवो चिन्नदा इदे मादी 25% इंक्रीस आगुदुना कुछ पेरुसाइडुम इल्लैंगला इंद रेडियस एप्पडी इरुक्कुम्ना 25% प्लस ओल्ड रेडियस इल्लैंगला इंद रेडियस एप्पडी इरुक्कुम्ना 25% ऑफ इंद रेडियस प्लस ऑलरेडी नमक्कु ओरु आर इरुक्कुल अंद आरु सेर्ंदु दा इवलो पेरुसा आगुदु इप्पो இந்த இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா தான் நம்மளால சர்ஃபேஸ் ஏரியாவையும் கண்டுபிடிக்க முடியும் சர்ஃபேஸ் ஏரியா தெரிஞ்சதாலே பர்சன்டேஜ் இன் இன்க்ரீஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்க்ரீஸ் இன் ரேடியஸ் எவ்வளோ அதை தானே கண்டுபிடிக்கணும் இந்த இன்க்ரீஸ் இன் ரேடியஸை கண்டுபிடிக்கலாம் இன்க்ரீஸ் இன் ரேடியஸ் ஸோ ஆல்ரெடி நம்மளோட பழைய ரேடியஸ் அப்படியே தான் இருக்குது ப்ளஸ் 25% ஆஃப் ஆல்ரெடி இருக்கிற ரேடியஸ் R plus 25% எப்படி எழுதலாம் 25/100 இன்ட்டு ஆர் கரெக்டா ஸோ ஆர் ப்ளஸ் 2500 டேபிள் எப்போ வரும் 25 ஒன் டைம் 25 ஃபோர் டைம்ஸ் ஸோ 1/4 இன்ட்டு ஆர் கரெக்டா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா அப்போ எல்சம் எடுங்க 4 ப்ளஸ் 1 5/4 இன்ட்டு ஆர் இதுதான் நம்மளோட இன்க்ரீஸ்டு ரேடியஸ் சரிங்களா இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் சர்ஃபேஸ் ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன 4πr² இது வந்து நமக்கு தெரியணும் சரிங்களா இப்போ க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா அதாவது நம்ம சொல்யூஷனில் ரெண்டு ஸ்பியர் பார்த்தோம் இல்லைங்களா சின்ன ஸ்பியரோட சர்ஃபேஸ் கம்மியாக இருக்கும் பெரிய ஸ்பியரோட சர்ஃபேஸ் வந்து இதை விட ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா ரேடியஸ் ஜாஸ்தியாக இருக்குது இல்லைங்களா இந்த சின்ன ரேடியஸை விட பெரிய ரேடியஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதணும் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் இல்லைங்களா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது New surface area minus old surface area divided by old surface area எதை வச்சு கம்பேர் பண்ணுறோம் பழைய ஸ்பியரோடு தானே அதனால தான் டிவைடட் பை ஓல்ட் சர்ஃபேஸ் ஏரியா வருது பர்சன்டேஜ் கேட்குறனால இன்ட்டு 100 புரியுதுங்களா ஃபார்முலா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நியூ சர்ஃபேஸ் ஏரியா எப்படி எழுதலாம் 4 × π × r பதில் என்ன எழுதணும் நம்ம இன்க்ரீஸ்டு ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா 5/4 × r அதை தான் எழுதணும் ஸ்கொயர் பண்ணிடலாம் ஓல்டு சர்ஃபேஸ் என்னது வெறும் 4πr² மட்டும்தான் டிவைடட் பை ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன இருக்கும் 4πr² எழுதிட்டு இன்ட்டு 100 எழுதிக்கலாம் இப்போ பாருங்கள் 4 இருக்குது இங்கேயும் பை இருக்குது கீழே 4π இருக்குது r² இங்கேயும் r² இந்த ஸ்கொயர் 5/4 இருக்குது ஆறுக்கும் இருக்குது இல்லையா ஸோ நான் 4πr² நான் காமனாக எடுத்துடுறேன் பேலன்ஸ் என்ன இருக்கும் இங்கே 5/4² மைனஸ் இங்கே மொத்த டேர்மும் வெளியே வந்துருச்சு அப்போ 1 மட்டும்தான் இருக்கும் கீழே அதே 4πr² இருக்கும் இன்ட்டு 100 அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம் டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம் அடுத்த லைனில் 5² 25/16 − 1 இது ஃபுல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும் இன்ட்டு 100 பண்ணலாமா லாஸ்ட் லைனில் நமக்கு 25/16 − 1 இருந்துச்சா எல்சிஎம் எடுக்கணும்னா 25 16 × 16 × 16 × 100 25லேருந்து 16 − 9 ÷ 6 × 100 இது நம்ம இப்போது சால்வ் பண்ணலாம் 4 டேபிள் எடுத்துக்கலாம் 4 × 4 = 16 4 × 25 = 100 அதுக்கப்புறம் நமக்கு டைரக்ட் கேன்சலேஷன் இருக்காது இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் 9 × 25 பண்ணணும் இல்லையா 9 × 5 = 45 5 × 4 = 4 9 × 2 = 18 19 20 21 22 ஓகேங்களா ஸோ 225 நான் 4 டிவைட் பண்ணும் 4 × 5 = 20 2 கிலோ 0 அப்போ 2 இந்த 5 எழுதிக்கலாம் 4 × 6 =
24 balance 1 point vechittu 0 eduthukalam 4 2s are 8 balance 2 point irukanaala 0 irukum 4 5s are 20 remainder 0 answer 56.25 answer enna kedachirukku namakku 56.25 पर्संटेज केटना कंपा पर्संटेज एलो स्टेटमेंट एपी एल द पर्संटेज इनक्रीस इन इट्स सर्फेस एरिया 56.25 पर्संटेज सम अंडरस्टैंड आगे थैंक यू सो मच फॉर वाचिंग।